நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பதிவுகளை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா காவல்துறை, மக்கள் ஒத்துழைக்க கூடாது என்கின்றார் மனோ கணேசன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தமது கட்டுப்பாட்டில் என்கின்றார் மகிந்த. ரணில் தற்பொழுது நல்வழிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்போம். ராஜபக்சர்களிடம் மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்கின்றார் சஜித் பிரேமதாச. மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் தெரிவிப்போம். தமிழகம் முழுவதும் இந்திய மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பில் நேரில் ஆய்வு, அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு. உக்ரைனில் கிரைமியா பகுதியையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலத்தில் வெடிப்பு சம்பவம், தரைவழி தொடர்பு துண்டிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவுகளை மேற்கொள்வதற்காக விண்ணப்ப படிவங்களை விநியோகித்து வருவதாகவும், அதனை மக்கள் நிரப்பி மீண்டும் கையளிக்க கூடாது எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காவல்துறையினரின் ராஜ்யம் இடம்பெறவில்லை எனவும், விசேட அவசர காலங்களில் மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். கீழ்மட்டத்தில் போலீஸ் பொறுப்பதிகாரிகளை பொறுத்தவரையில் தனக்கு மேலே இருப்பவர் சொன்னார்கள் செய்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் மேலே கேட்டால் தனக்கு தெரியாது சொல்கிறார்கள். போலீஸ் அதிபர் சம்பந்தமாக தனக்கு தெரியவே தெரியாது சொல்கிறார். அது மட்டுமல்ல, போலீஸ் துறை அமைச்சர் திரானாலஸ் தனக்கு இதுவரை ஒன்றுமே தெரியாது, நான் சொல்லும் வரைக்கும் இப்படி ஒரு நடைமுறை செய்யப்படுவது தனக்கு தெரியாது என்று கூறுகிறார். வெக்கக்கேடு. இது போலீஸ் ராஜ்யம் அல்ல, இது போர்க்காலம் அல்ல, சட்டவிரோதமான ஆயுத குழுக்கள் செயல்படும் காலகட்டமும் இல்ல. போர்க்காலத்தில் நான் இங்கே இருந்திருக்கின்றேன், அந்த காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இப்படி ஏற்றுக்கொள்வேன் நான் முடியாது. ஆகவே மக்களை சொல்கிறேன், தெளிவான முறையில் இதை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். உண்மையிலே இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இது போலீஸ் ராஜ்யம் அல்ல. மீண்டும் வலியுறுத்தி விரும்புகின்றேன். ஆகவே சம்பந்தமாக எவராவது போலீஸ் நிலையங்களில் இருந்து வராது வந்து ஒரு அதிகாரிகளோ எவரோ வந்து உங்களை மிரட்டினாலோ பதிவு செய்யப்படி உங்களிடம் கூறினாலோ தயவு செய்து எனக்கு அறிவியுங்கள். ஊடகங்கள் தயவு செய்து எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, போலீஸ் ஆணைக்குழுவின் உறுப்பினர் திரு பரமேஸ்வரன் அறிவியுங்கள் கூறி விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, போலீஸ் ஆணைக்குழு தலைவர் சந்திரபிரணம் கூறியிருக்கின்றேன். அது சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்ற பொழுது முடியாமல் போய்விட்டது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்திருப்பதால் தற்போது நல்வழிப்படுத்தப்பட்டுள்ளார் என கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை பற்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புறங்கூறி இருந்தாலும் கூட, தற்போது அவர் நல்லவர் என கருதி அவரை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கழுத்துறையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது பல சவால்களை எதிர்நோக்குகிறது. அவற்றை வென்று பெற எம்மிடம் போதுமான பலம் உள்ளது. மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுக்கும். பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதே அரசாங்கத்தின் கடமை. இலங்கையின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் மேலும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த காத்திருக்கிறது. இவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் அதன் உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவையும் வழங்குவார்கள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய ராஜபக்சக்களிடம் மீண்டும் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், இது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேசிய சபையின் உபக்குழு தலைவராக நாமல் ராஜபக்சவை நியமித்துள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜட்டினுவர தேர்தல் தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றிய போது சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் வருமானத்தை பெருக்கும் வகையில் வரி கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். அரசாங்கம் செலவழிக்கும் போது தேவையை இலக்காக கொண்டு செலவழிக்க வேண்டும். அந்த இலக்குகளை எட்டும் விதமாக அது அமையப்பெற வேண்டும். இவ்வாறானதொரு நிலையில் நமது நாட்டிற்கு அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதே புதிய பிரவேசமாக அமையும். எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் எந்தளவு அழுத்தங்களும் அசௌகரியங்களும் இருந்தாலும் அதை குறைக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு.
இந்த அரசாங்கத்தில் சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்று இல்லை. ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாத்த வண்ணம் அமைச்சர்களை பெருக்கிக் கொள்ளும் பாதுகாப்பு திட்டமே அவர்களுக்கு உள்ளது. தற்போது 38 ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளனர். மேலும் பலர் நியமிக்கப்பட உள்ளனர். நாட்டை வக்ரோத்தடைய செய்த நாமல் ராஜபக்ச பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பேரவைக்கு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு, நாட்டின் கொள்கை முன்னுரிமைகளை உருவாக்குவதற்கு தேவையான குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது நகைச்சுவைக்குரிய விடயம். நாட்டை அளித்த ராஜபக்சவினரிடம் இருந்து தீர்ப்புகள் காண வேண்டிய நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மக்களை ஏமாற்றிய வண்ணம் செயற்பட்டு வருகின்றனர். இதுபோன்ற அரசியல் மோசடிகளில் அங்கம் வகிக்க ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணியோ தயாராக இல்லை. ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ மற்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக முதன்மைச் செயலாளர் ராகேஷ் பாண்டே ஆகியோருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துதல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை, வெளிநாட்டு கையிருப்பை பராமரிக்க ஏற்றுமதி உற்பத்தி நிறுவனங்களின் பங்களிப்பின் முக்கியத்துவம் மற்றும் சில இறக்குமதிகள் இலங்கையில் நிறுத்தப்பட்டதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இதன்போது இரு தரப்பினரும் விவாதித்துள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வழங்குவதற்கு வர்த்தக அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ இதன்போது தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவியின்றி இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு பெற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை வாழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் காக்கப்படுகின்றது என்பதை சர்வதேச நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் நடைமுறைப்படுத்திய அடக்குமுறைகளும் அவர் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல்களும் சர்வதேச நாடுகள் மத்தியில் இலங்கையை பாரியளவில் பாதித்துள்ளது. இலங்கை எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு தேர்வு காணப்படுகின்றது என்ற போர்வையின் கீழ் மேலும் அதிகமான லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி மீண்டும் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்கே பல திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதோடு இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலையை நீக்க சர்வதேச அமைப்புகளின் உதவியை நாட வேண்டும். எதிர்காலத்தில் இலங்கையில் மீண்டும் இவ்வாறான பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருக்க வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுக்க வேண்டும். இலங்கைக்கு டாலர்களை அதிகமாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் அதிக முதலீட்டாளர்களை ஏற்பதற்காக தொழிலாளர்களின் பணி நீக்க சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் அதனை நீக்கவும் ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையானது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பாரியளவில் பாதிக்கும் எனவும் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் எனவும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. இலங்கையில் தொழிலாளர்களின் பணி நீக்க சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் அல்லது அதில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்கள் குறித்து எந்தவொரு தீர்மானமும் இன்னும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சின் தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாற்றுத் திருத்தம் அல்லது புதிய சட்டம் இறுதி செய்யப்பட்டவுடன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சட்டம் நீக்கப்படுவது குறித்தும் புதிய சட்டம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தலும் ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிறுவனம் இழப்பீடு காரணமாக மூடப்பட்டாலும் தொழிலாளர் பணிநீக்க சட்டத்தின் நடைமுறை காரணமாக அதன் தொழிலாளர்களை உடனடியாக பணிநீக்கம் செய்ய முடியாது எனவும் அவ்வாறு செய்ய வேண்டுமானால் ஸ்ரீலங்கா தொழில் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்திடம் அனுமதி கோர வேண்டும் எனவும் சுதந்திர வர்த்தக வலய பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் ஆண்டன் மார்க்கஸ் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் பணிநீக்க சட்டத்தை நீக்குவதன் மூலம் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தமது ஊழியர்களை அவர்களது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கேற்றவாறு பணியில் அமர்த்தவும் பணி நீக்கவும் முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புனர்வாழ்வு பணியக சட்டம் மூலம் என்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் இரகசிய நடவடிக்கைகளை மறைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் மற்றொரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா சுதந்திர பாதுகாப்பாளர் அமைப்பின் தலைவர் சிறந்த அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் பிரதிநிதிகளும் புனர்வாழ்வு பணியக சட்டம் மூலம் தொடர்பில் பல கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையிலேயே இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிறந்த அமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க முடியும் என்பதோடு தீவிரமான அழிவுக்கு காரணமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களையும் சட்ட ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தவே குறித்த சட்டமூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறித்த சட்டமூலத்தின்படி துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட ஏனைய வன்முறைகள் தவறு அல்ல. இலங்கையில் நடைபெறும் தவறுகள் குறித்தும் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டமூலங்கள் குறித்தும் பொறுப்பான அதிகாரிகளை கேள்விக்கு உட்படுத்த குடிசார் அமைப்புகளுக்கு உரிமை உண்டு. ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அமைச்சர்களும் பொறுப்பு கூற விருப்பமில்லாதவர்கள். பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் கட்டாயம் பொறுப்பு கூற வேண்டும். ஆட்சி மாற்றத்தால் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பின்பற்றுகின்றார். ஸ்ரீலங்கா அரசியலை சிதைக்கும் நோக்கில் செயற்படுபவர்களை மக்கள் தேர்தலில் நிராகரிக்க வேண்டும். மக்கள் போராட்டங்களில் தலையிட்டு கலவரங்களை தூண்டிவிடும் காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை மக்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் 22வது சட்டமூலத்தினூடாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை 2 ஆண்டுகளின் பின்னர் கலைக்க முடியும் என்ற சட்டத்தை மாற்றி அதனை நான்கு ஆண்டுகள் வரை கலைக்க முடியாது என்ற மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புள்ளது என முன்னாள் அமைச்சர் நாலக கொடகேவா எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு அரசியலமைப்பில் 22வது சட்டமூலம் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் மக்களை ஏமாற்றி அவர்களை அடக்கி ஆட்சி செய்யும் வகையிலான அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் தமது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேவையான வகையில் அரசியல் அமைப்பின் 22வது சட்டமூலம் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் வடிவமைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலங்கள் உயர்நீதிமன்றத்தால் ஆய்வு செய்யப்பட்டு அதிலுள்ள சில முக்கிய அம்சங்கள் அரசியலமைப்புக்கு முரணானதா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டுமென அவர் கூறியுள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக முதலில் அரசியலமைப்பின் 22வது சட்டமூலம் வடிவமைக்கப்பட்டது எனவும் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து மீண்டும் சட்டமூலம் மாற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாலக கொடகேவா தெரிவித்துள்ளார். பல சுற்று திருத்தங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 22வது சட்டமூலம் குறித்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான நாடாளுமன்ற சட்டமூலத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தை விஜயதாச ராஜபக்ச மாற்றியுள்ளார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் தமிழக கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா அரசு விடுதலை செய்ய வேண்டும் என தென்னிந்திய நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சட்டத்தரணி லயன் எம் ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். இன்னைக்கு வந்து இலங்கை அரசு என்ன செய்யும்ன்றதோ நட்புடன் தான் அவர் பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கும் அத்தனை விஷயமும் இந்திய அரசாங்கம் சட்டப்படி எதுக்குள்ளே இருக்கோ அந்த வரமுறைக்குள் என்ன உதவி கேட்டாலும் அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி உணவு இருந்தாலும் சரி மறந்தால் இருந்தாலும் சரி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய உதவி தான் அவருக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு உதவி. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் துபாயிலேருந்து உங்களுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது, செலவு அதிகம். இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசு வந்து எங்கள் கூட நல்ல நட்புடன் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ இருக்கிறாமே எங்களுக்கு தெரியல. இலங்கை மீனவர் பிரச்சனை வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே விஷயம் என்னவென்றால் சுட்டுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கைது செய்யுங்க, எல்லை தாண்டி வராங்க, கைது செய்கிறாங்க அப்படின்னும்போது அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது ஒரு நட்புடன் இருக்கும் நாடு வந்து கண்டிப்பாக அவர்கள் உண்மையான மீனவர்கள் மீன் பிடிக்கும் பொழுது எல்லையை தாண்டி தவறாக வளர்ந்து விட்டால் அவர்களை விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் மக்கள் நீதி மையத்தோட கோரிக்கை. அவர்கள் சிறையில் வைத்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இந்திய அரசும் சரி, இப்போ இலங்கையில் உள்ள இந்தியா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்கு இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே உள்ள அதிகாரிகளை அவர்கள் வந்து விரைவாக செயல்பட்டு சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கான ஆவணங்கள் செய்யுமாறு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லை கடந்து வரும் மீனவர்களை அணுகுமுறை கொஞ்சம் அன்புடன் நடந்தால் இரு நாட்டுக்கும் ரொம்ப நட்பு நாட்டு தானே, உங்களுக்கு உதவி கருணிட்டோம். அதனால் இலங்கையில் உள்ள இந்திய சிறையில் உள்ள இந்த சிறையில் உள்ள இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை கண்டிப்பாக என்ன உதவி கேட்டாலும் மக்கள் நீதி மையம் அவர்கள் செய்து கொடுக்கும். இலங்கையை நோக்கி சென்ற போதைப்பொருள் ஏற்றிய ஈரானிய கப்பல் ஒன்று இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் மற்றும் இந்திய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர்.
குறித்த கப்பலிலிருந்து 1200 கோடி மதிப்பிலான சுமார் 200 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையை நோக்கி சென்ற குறித்த போதைப்பொருள் கப்பலிலிருந்து ஈரான் நாட்டைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்த இந்திய படையினர் அவர்களை கேரளாவின் மட்டஞ்சேரி துறைமுகத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியக துணை இயக்குநர் சஞ்சய் குமார் சிங் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் ஆப்கானிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இலங்கை கப்பல் ஒன்றுக்கு மேலும் போதைப் பொருட்களை வழங்குவதற்காக குறித்த கப்பல் இந்திய கடற்பரப்புக்குள் நுழைந்த போதே இந்திய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இலங்கை கப்பலை அடையாளம் கண்டு இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பதிவுகளை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா காவல்துறை, மக்கள் ஒத்துழைக்க கூடாது என்கின்றார் மனோ கணேசன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தமது கட்டுப்பாட்டில் என்கின்றார் மகிந்த. ரணில் தற்பொழுது நல்வழிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. ராஜபக்சக்களிடம் மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்கின்றார் சஜித் பிரேமதாச. மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் தெரிவிப்பு. தமிழகம் முழுவதும் இந்திய மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பில் நேரில் ஆய்வு, அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு. உக்ரைனின் கிரைமியா பகுதியையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலத்தில் வெடிப்பு சம்பவம், தரைவழி தொடர்பு துண்டிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.